தொழில்துறைகளை மேம்படுத்துவது சம்பந்தமான முக்கிய கூட்டங்கள் நேற்று நடந்தது. அபிவிருத்தி அதிகார சபையுடைய நோக்கம் யாழ் மாவட்டத்தினுடைய முதலீடுகளை கூட்டி அதன் ஊடாக தொழில் உருவாக்கத்தை செய்வதற்கு, அந்த அடிப்படையில் அச்சுவெளி தொழில் போட்டை சம்பந்தமான குறைபாடுகள் கொஞ்சம் காணப்படுகிறதுன்றது அந்த முதலீட்டாளர்களும் புதுசாக வரக்கூடிய முதலீட்டாளர்களும் தெரிவித்த விடயத்தில் வந்து நேரடியாக பார்த்து அவர்களுடைய குறைகளை கேட்டு இது சம்பந்தமாக அந்த சம்பந்த அமைச்சர்களுடன் பேசி அதுக்கான அந்த குறைகளை நிவர்த்துவதற்கும் புதிய முதலீட்டாளர்களை கொண்டு வருவதற்கும் இருக்கிற முதலீட்டாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குமான நோக்கம்தான் இன்றைய காணப்பட்ட இன்றைக்கு நாங்கள் வந்திருந்த நேரடியாக இந்த பயணத்தினுடைய காரணம். இதனூடாக எங்களுடைய முதலீட்டுகளை கூட்டி புதிய தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து வர தயாராக இருக்கிறார்கள். எங்களுடையவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற சொந்தங்கள் உறவுகள் இருக்கிறார்கள். அதே நேரம் தென்பகுதியிலிருந்து வருவதற்கு பல நிறுவனங்கள் தயாராக இருந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய வசதி பற்றாக்குறையால் எங்களுடைய தேவைகள் இன்னும் இது முழுமையாக தீர்க்கப்படாததுனால அவர்கள் வரும்போது அவர்களுக்கான வசதிகள் இல்லாத ஒரு காணப்படுகிறது. அதை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு பயணம் இன்றைக்கு அரசாங்க அதிபர்கள் அவர்களும் நாங்களும் நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கான பிரச்சனைகளை அடுத்தடுத்த எங்களுடைய அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கட்டும், தகுந்த அமைச்சர்கள் கௌரவ அமைச்சர் விமல் வீரவன்ஸ் அவர்கள் தான் இதற்கான பொறுப்பு இந்த அமைச்சு, அவர்களுடன் பேசி இதை தீர்ப்பதற்கு அடுத்த கிழமையே இது சம்பந்தமான சந்திப்பும் இருக்கிறது. ஆகவே இதை செய்யறதுக்கான விழுதுகள் யாழ் மாவட்டத்திலே எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு அந்த கைத்தொழிற்பேட்டை, இந்த அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டை. இது சுமார் 65 ஏக்கர் பரப்பை கொண்டிருந்தாலும் இதிலே வந்து தற்பொழுது ஆக 8 தொழிற்சாலைகள் தான் வந்து இந்த கைத்தொழிற்சாலைகள் தான் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே காணப்படுகின்றது. மற்றும் இங்கு சில அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் தேவை என்று எங்களுடைய இந்த முதலீட்டாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதே நேரத்திலே இங்கு காண பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. இவை நாங்கள் கடந்த காலங்களிலே சில அபிவிருத்திட்டங்கள் தொடங்கி இடைநிறுத்தப்பட்ட நிலைமையும் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இவற்றை நேரடியாக அவதானித்து அதன் அடிப்படையிலே நாங்கள் இங்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஏனைய இதர வசதிகளை ஏற்படுத்தினால்தான் அந்த முதலீட்டாளர்களை அவர் அந்த இந்த இடம் கவரும். ஆகவே நாங்கள் இந்த முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் நாங்கள் சில விடயங்களை நாங்கள் நேரடியாக பார்த்தால்தான் எங்களுக்கு அது புரியும். இதனை எந்த அளவு நாங்கள் இதனை மேம்படுத்த வேண்டும், அதுக்குரிய வழிவகைகளை ஆராய்ந்து அதனை தீர்க்க வேண்டும் என்று. ஆகவே இதனை நாங்கள் தற்பொழுது உள்ள அரசாங்கம் வந்து தற்பொழுது இந்த உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய இந்த கைத்தொழில்துறையை ஊக்குவிப்பதன் மூலம் வேலையற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதன் ஊடாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். அது ஒரு இந்த யாழ் குடாநாட்டை ஒரு உச்ச நிலைமைக்கு ஒரு நல்ல ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும். ஆகவே நாங்கள் வந்து இந்த இடத்தை இன்று நாங்கள் பார்வையிட்டு இதனில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வண்ணம் சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களை, அதாவது திணைக்களங்கள் மற்றும் கைத்தொழில் அமைச்சு போன்றவற்றை நாங்கள் அணுகி இந்த நிலைமையை நாங்கள் சீர்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். அந்த வகையிலே இந்த பயணம் நான் நினைக்கின்ற அமைந்திருக்கின்றது. இது ஒரு தொடர்ச்சி, அது ஒரு ஆரம்பம். நான் நினைக்கின்ற நான் தொடர்ச்சியாக இதனை கண்காணித்து முன்னெடுக்கும் போது இதனுடைய நாங்கள் பயனை நாங்கள் விரைவில் அடையலாம்னு நான் நினைக்கிறேன்.